நேதே சளி புடிச்சுக்கின்னு மூக்காடிச்சுக்கிச்சுனாக்கா இதை பண்ணாலே பத்தே நிமிஷத்துல சரியா போயிடுமா? ஆமாங்க, வயக்கம் போல எங்க பையன் ஒருத்தவன் என்கிட்ட வந்தான். நானும் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ, ரெண்டு நாளா சளி புடிச்சுக்கின்னு மூக்க பயங்கரமா அடிச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் பேச முடியல, மூச்சு விட கூட கஷ்டமா இருக்குது. இந்த மூக்கடிப்பை சரி செய்யறதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஏ தம்பி, இது மாதிரி மழைக்காலம் வந்தாக்க நிறைய பேருக்கு சளி புடிச்சுக்கோ. நானும் உங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டேன், நீங்க யாரும் கேட்க கூட மாட்டீங்க. சரி, இப்ப என்ன சளி புடிச்சுக்கணும்னு உன்னோட மூக்கு தானே அடிச்சுக்கிச்சு, இதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, இந்த மூக்கடைப்பை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பண்ணாக்கா உன்னோட மூக்கடைப்பு எல்லாம் பத்தே நிமிஷத்துல சரியா போயிடும்டா வாடான்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டுல பயன்படுத்துற விராலி மஞ்சள். இந்த விராலி மஞ்சள் பல்வேறு மருத்துவங்களை கொண்டது. இப்ப நானும் இதை வச்சுதான்டா உன்னோட மூக்கடைப்பையே சரி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தம்பி. இதுக்கு முதல்ல உங்க வீட்டு அடுப்புலயோ இல்ல இது மாதிரி விளக்கு இருந்தாலும் அந்த விராலி மஞ்சளை எடுத்து நெருப்புல சுட்டுக்குங்க. எல்லாம் சுட்டதுக்கு அப்புறம் அந்த விராலி மஞ்சளை நெருப்புல இருந்து எடுத்தாக்கா ஒரே புகையா வரும். அந்த புகையை நல்லா மூக்கு வயலையும் வாய் வயலையும் ஈர்த்து விட்டாலே போதும், உங்களுடைய மூக்கடிப்பு எல்லாம் பத்தே நிமிஷத்துல சரியா போயிடும். இப்ப நானும் அப்படி சுட்ட விராலி மஞ்சளை எடுத்து தம்பியோட மூக்குக்கு பக்கத்துல வச்ச உடனே ஒரே புகையா வந்துச்சு. தம்பியும் மூக்காலையும் வாயாலையும் அந்த புகையை ஈர்த்து விட ஆரம்பிச்சான். நீங்க இது மாதிரி பண்ணும் போது விராலி மஞ்சளை மூக்குக்கு பக்கத்துல வச்சு புகையை ஈர்க்காதீங்க, கொஞ்சம் தூரமாவே வச்சு புகையை ஈருங்க, அவ்வளவுதானே தம்பி. இதுக்கப்புறம் நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னோட மூக்கடிப்பு எல்லாம் இன்னும் பத்தே நிமிஷத்துல சரியா போயிடும். ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி மூக்கடிப்பு வந்ததுனாக்கா கொஞ்சோண்டு விராலி மஞ்சளை எடுத்து நெருப்புல சுட்டு அதோடைய புகையை மட்டும் நீ மூக்கு வயல ஈர்த்து விட்டா மட்டும் போதும், உன்னுடைய மூக்கடிப்பு எல்லாம் சரியா போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன்.